So next we see question number 12, 11th standard general math பார்த்துக்கோம். P மற்றும் Q இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. R என்பது முக்கோணம் PQR இல் முனை புள்ளிகள், இது மூன்றுமே முனை புள்ளிகள். P இருக்கு, Q இருக்கு, R தெரியாது, நம்மளா அதோடைய கோஆர்டினேட் எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு முக்கோணம் PQR அதனுடைய முனை புள்ளிகள். R ஆனது நீளப்பாதை y equal to இது இது வந்து ஆக்சுவலா இது பரவளை, இது மேல பராபோலா, இது மேல வந்து R வந்து இருக்கு. அப்படி அமைந்திருந்தால் முக்கோணம் PQR இன் மையக்கோட்டு சந்தியின் நீளப்பாதை ஆகும். முக்கோணம் PQR வரைந்து அதனுடைய மையக்கோட்டு சந்தி அந்த மையக்கோட்டு சந்தியினுடைய நீளப்பாதை கேட்டிருக்கேன். இப்ப நம்ம இந்த க்வெஸ்சன் வந்து நான் அடுத்துறேன். We are given two points P and Q. R is a point on the locus of y equal to x squared minus 3x plus 4. And V is the centroid of the triangle. We want to find the locus of G. G is going to be the formula. G is centroid. G means centroid. இதுல வந்து நடுக்கோட்டு மையம் இல்லையா, நடுக்கோட்டு மையம். இதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ தென் ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ பை த்ரீ. இதோட ஆன்சர் வந்து நம்ம ஜீரோ வந்து எக்ஸ்டமா கே அப்படின்னு இருக்கு. இதுல ரெண்டே பாயிண்ட் தான், ஒன்னு வந்து இந்த ஆர் ஏபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்ப இந்த டயங்கு வரதே கொடுத்துருக்கு. இது வந்து பராபலா, இது பராபலா சம்பேலன்ஸ் ஆர் இருக்கு எங்க வேணாலும். தென் ஒரு பாயிண்ட் வந்து பி என்ன கொடுத்துருந்தது, பி அது வேறு மைனஸ் சிக்ஸ் கமா டூ, தென் பி அது வேறு சிக்ஸ் கமா டூ, then R ஒரு வேல்யூ மைனஸ் டூ கமா ஒன், தென் சாரி கியூபோட வேல்யூ ஆர் ஒரு வேல்யூ நம்ம ஏ கமா பி அப்படின்னு நம்மளாவே எடுத்துக்கிறோம். தென் இதனுடைய சென்ட்ராய்டு சென்ட்ராய்டு இங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் ஜி, இதனுடைய லோக்கஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஜியை நம்ம என்ன வச்சுக்கலாம், ஹெச் கமா கே, ஜி வந்து ஹெச் கமா கே அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ஜிக்கு நம்ம இங்கே ரைட்டு ஹெச்சமா கே. இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். டைம் ஆகலையா ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ எக்ஸ் ஒன் என்ன, சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ மைனஸ் டூ, தென் எக்ஸ் த்ரீ எயிட் பை த்ரீ, தென் ஒய் ஒன் டூ பிளஸ் ஒன் பிளஸ் பி பை த்ரீ ஈக்குவல் டு ஹெச்சமா கே. அதை பார்த்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ இங்கே என்ன, ஃபோர் பிளஸ் ஏ பை த்ரீ ஈக்குவல் டு ஹெச்சு, தென் த்ரீ பிளஸ் த்ரீ பை த்ரீ ஈக்குவல் டு கே. ஸோ வித் இம்ப்ளைஸ் ஃபோர் பிளஸ் ஏ ஈக்குவல் டு த்ரீ ஹெச் ஆர் ஏ ஈக்குவல் டு த்ரீ ஹெச் மைனஸ் ஃபோர். ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம், தென் த்ரீ பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு த்ரீ ஹெச் ஆர் த்ரீ பிளஸ் ஹெச் பி நாட் ஹெச் பி ஆர் பி ஈக்குவல் டு த்ரீ ஹெச் மைனஸ் த்ரீ. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் அண்ட் கே வந்து ஏ பியை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். தென் இது வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர் வந்து எதுவாக இருக்கு, ஆர் இஸ் ஆர் பராபோலாவுக்கு அதாவது இந்த ஆர் வந்து எதுமே இருக்கு, இந்த பராபோலா மேல இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம லெஃப்ட்ல சப்ஸ்டிட் பண்ணும். இப்ப இங்க வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ தெரியலையா, இதை வந்து நம்ம லெஃப்ட்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இன் டேர்ம்ஸ் ஆஃப்
ஹெச் அண்ட் கே வந்து நமக்கு கிடைக்கும். எப்பவுமே அந்த ஈக்குவேஷன் பைனலாக முடிக்க போகிறப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் அண்ட் கே இருக்கிறத கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பி இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு பி இருக்குல்ல, ஏ டிசன் ரைட்டுக்கு த்ரீ ஹெச் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் தென் த்ரீ ஹெச் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் தென் வாட் இஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ ஹெச் மைனஸ் த்ரீ. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நைன் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச். இந்த மைனஸ் த்ரீ உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் நைன் நைன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தென் ஃபோர் த்ரீ சார் டுவெல் தென் ப்ளஸ் ஃபோர் இங்கே மைனஸ் த்ரீ ஹெச் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நைன் ஹெச் ஸ்கொயர் தென் இங்கே கேவே எங்கேயுமே காணும் கே வரும் இல்லையா இடத்துல த்ரீ கே. அப்போ இங்கே என்ன வரும் த்ரீ கே. ஸோ நைன் ஹெச் ஸ்கொயர் இங்கே மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி த்ரீ ஹெச் உங்களுக்கு ஃபிஃப்டீன் இல்லையா தென் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இந்த தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ கே ஈக்குவல் டு ஜீரோ. நைன் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி த்ரீ ஹெச் சிஸ்டமாக த்ரீ மைனஸ் த்ரீ கே ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ்வரி கரெக்ட் ஏன் கரெக்டா அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். தேர்ஃபோர் லோகஸ் ஆஃப் ஜி ஹெச்மா கே நம்ம என்ன ஜிடெக் பண்ணுவோம் ஹெச்சை வந்து நைன் எக்ஸ்பயர் மைனஸ் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் ஜி ஹெச்மா கேயின் நியம பாதி நியம பாதி அப்படின்னு சொல்லி அதே ஆன்சர் எடுத்து அப்படியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் ரெண்டே ரெண்டு தான் நம்ம ஞாபகம் இருக்கணும். ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் அந்த ஈக்குவேஷனை வச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு வேரியபிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏடி இந்த மாதிரி சப்ஸ்டி அதாவது எக்ஸ் ஒய் இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது கண்டுபிடிச்ச ஏடி ஆர் எக்ஸ் ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்டமா கேவா மாற்றணும். இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்டமா கே மாற்றிட்டு ஃபைனலாக ஆன்சர் முடிக்கிறப்ப நம்ம வந்து லோக்கஸ் வரப்போ எக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டிப்பாக எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு தான் இந்த லோக்கஸ் வந்து எழுதும். ஸோ வி சீ இன் த நெக்ஸ்ட் க்ளாஸ். தேங்க்ஸ்.